Good morning students, Nmms Math Examination Mental Ability Test வினாவிடைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து 18th pattern, எண்கள் குறிகள் மற்றும் குறியீடுகள் Numbers, Signs and Symbols. இந்த pattern தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய patterns பார்த்தாச்சு, அதனுடைய லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி 18th மாடல் பாருங்கள், எண்கள் குறிகள் குறியீடுகள். இதில் நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாட்மாஸ் ரூல். அக்கார்டிங் டு த பாட்மாஸ் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ பி அப்படின்னா பிராக்கெட், அதாவது அடைப்புக்குறியை குறிக்கும். ஆ அப்படிங்கிறது, ஓ அப்படிங்கிறது, ஆஃப் அதாவது இல் அல்லது இன் அப்படி, இல் இது இதற்குள் இதர் இதனில் அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அதுதான் வந்து ஆஃப். டி அப்படிங்கிறது டிவிஷன் அப்படிங்கிறது குறிக்கும், அதாவது வகுத்தல். எம் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன். ஏ அப்படிங்கிறது அடிஷன். எஸ் அப்படிங்கிறது சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து ஒரு சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிராக்கெட்டை தான் தீர்வு காணணும். பிராக்கெட்டை நீக்கி முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் ஆஃப் அப்படிங்கிறத தீர்வு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அண்ட் கடைசியாக தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பாட்மாஸ் ரூல். இது வந்து கணிதத்தில் எண்களுடைய அடிப்படை செயல்பாடுகளை வச்சு அமையும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ரூலை பயன்படுத்தி தான் நம்ம கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாமே கலந்து கொடுக்கும் பொழுது நம்ம அந்த இந்த வரிசைப்படி தான் நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை விட்டுட்டு நம்ம எக்ஸசைஸில் மொத்தம் 25 க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி வினாக்கள், அதில் வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். ப்ளஸ் என்பதை வகுத்தலையும் மைனஸ் என்பது பெருக்கலையும், வகுத்தல் என்பது கூட்டலையும், பெருக்கல் என்பது கழித்தலையும் குறித்தால் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 36 பெருக்கல் 8 கூட்டல் 4 வகுத்தல் 6 கூட்டல் 2 கழித்தல் 3 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற கேள்வி வந்து இதுதான், பட் எப்படி வந்து மாற்றம் அடையுது அப்படிங்கிறத அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. என்னவா மாற்றம் அடையுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய 36 நான் அப்படியே எழுதுகிறேன். பெருக்கல் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பெருக்கல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருக்கல் என்பது கழித்தலையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ பெருக்கல் வந்து கழித்தலை குறிக்குது. ஸோ அப்போ 36 பக்கத்தில் பெருக்கல் அப்படின்னு இருக்குது, பட் நம்ம கணக்கில் எழுதும் பொழுது 36 இங்கே இருக்கக்கூடிய அந்த பெருக்கலுக்கு பதிலாக கழித்தல் போடுறோம், ஏன்னா பெருக்கல் என்பது கழித்தலை குறிக்கும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நம்பர் 8 அப்படியே போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ப்ளஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ இப்போ கூட்டல் என்பது வந்து வகுத்தலை குறிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் இந்த இடத்துக்கு நம்ம வகுத்தல் போடுறோம். ஸோ 36 கழித்தல் 8 வகுத்தல், அடுத்த நம்பர் என்ன இருக்குது 4 வந்து அப்படியே போட்டுடுறோம். அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 4 பக்கத்தில் வகுத்தல் இருக்குது. ஸோ அப்போ வகுத்தல் வந்து எதை குறிக்குது, கூட்டலை குறிக்குது, அதனால் கூட்டல் அப்படிங்கிறத போட்டுறோம். ஸோ இங்கேயே கணக்கில் கொடுத்துருக்காங்க வகுத்தல் என்பது கூட்டலையும் அப்படின்னு, அப்போ 4 பக்கத்தில் கூட்டல் போட்டாச்சு. ஸோ அடுத்த நம்பர் என்ன, 6 இருக்குது, அதை போட்டாச்சு. இப்போ 6 பக்கத்தில் கூட்டல் இருக்குது, கூட்டல் எதை குறிக்குது அப்படின்னா வகுத்தலை குறிக்குது. ஸோ அப்போது கூட்டலுக்கு பதிலாக வகுத்தல் போட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 2, 2 போட்டாச்சு. ஸோ 2க்கு பக்கத்தில் கழித்தல் இருக்குது, கழித்தல் எதை குறிக்குது, பெருக்கலை குறிக்குது, அப்போ பெருக்கல் 3 அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இதுதான் இப்போ க்வெஸ்சனை வந்து நம்ம சயின்ஸ் போட்டு மாற்றி எழுதியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த 36 அப்படியே வச்சுட்டு இதில் நம்ம எதை வந்து முதல்ல நீக்கணும் அப்படின்னா, இதில் பிராக்கெட் இல்லை, ஆஃபு கிடையாது, அதனால் டிவிஷனை தான் நம்ம முதல்ல நீக்கணும். ஸோ டிவிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு நமக்கு டிவிஷன் 8/4 இருக்குது, இங்கே 6/2 இருக்குது. ஸோ அப்போ 8/4 அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மைனஸ் வந்து அப்படியே போடுறோம். 36 பக்கத்தில் இருக்கக்கூடிய 8 வந்து 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். தென் பக்கத்தில் ப்ளஸ் போட்டுட்டு 6/2 இருக்கு இல்லையா, இந்த 6/2 வந்து 6 வந்து 2 வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு இந்த பெருக்கல் 3, இங்கே இருக்கக்கூடிய பெருக்கல் 3 அப்படியே போட்டிருக்கோம்.
தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதை வந்து சுருக்கணும் அப்படின்னா பெருக்களை தான் வந்து நம்ம சுருக்கி போடணும். ஸோ இவன் அப்படின்னா டிவிஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது பாட்மாஸ் ரூல் படி பெருக்கள் தான் வருது. அப்போது 36 அப்படியே வச்சுட்டு கழித்தல் 2 அப்படியே வச்சுட்டு பெருக்களை மட்டும் போடுறோம், ப்ளஸ் தான் சிம்பிள் அப்படியே வச்சுட்டு 3 பெருக்கள் 3 வந்து 9. இதுக்கு அடுத்தது எதை பண்ணணும், அடிஷன் பண்ணணுமா சப்ட்ராக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ அப்போ நம்ம எதை பண்ணணும் அப்படின்னா அடிஷன் தான் பண்ணணும். ஸோ அப்போது அடிஷன் 36 + 9 ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோம், நமக்கு 45 கிடைக்குது. 45 - 2, ஸோ 45 - 2 கழித்தா விடை வந்து 43 கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 43 அப்படிங்கிற ஆன்சர் வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் பாட்மாஸ் ரூல் படி நீங்கள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போடணும். தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எல் என்பது பெருக்களையும், எம் என்பது வகுத்தலையும், பி என்பது கூட்டலையும், க்யூ என்பது கழித்தலையும் குறித்தால் 8P 36M 6Q 6M 2L 3 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த நம்பருக்கு பதிலாக ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கு பதிலாக அந்தந்த இது கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இது இருக்கு இல்லையா. ஸோ நம்ம லைனாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 8, பிக்கு பதிலாக என்ன லெட்டர் அப்படின்னா பி என்பது கூட்டலை, அப்போது பிக்கு பதிலாக கூட்டல். அடுத்தது 8 + 36 இருக்குது, 36 போட்டாச்சு. அடுத்து என்னதுக்கு எம் இருக்கு இல்லையா, ஸோ எம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வகுத்தலை குறிக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 6 இருக்குது. 6க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, க்யூ இருக்குது. க்யூ என்பது எதை குறிக்குது, கழித்தல். அப்போது கழித்தல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 6. அடுத்தது எம் இருக்குது, எம் எதை குறிக்குது, வகுத்தல், வகுத்தல் 2. அடுத்தது வந்து எல் இருக்குது, எல் வந்து எதை குறிக்குது, பெருக்கல். ஸோ இப்போ பெருக்கல் 3 அப்படின்னு நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இதில் எதை வந்து நம்ம முதல்ல பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ டிவிஷன் தான் எப்போவுமே பாருங்கள், இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம முதல்ல பண்ணணும். இங்கே ஒரு 36/6 ஒன்று இருக்குது, அடுத்தது 6/2 வந்து ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், 8 வந்து அப்படியே நம்ம வச்சுட்டு 36/6 மட்டும் 36 வகுத்தா 6 கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் இங்கே இருக்க கழித்தல் அப்படியே போட்டுட்டு 6 வந்து 2 வகுக்கிறோம், 6 - 2 வகுத்தா 3 கிடைக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிறது பெருக்கல் 3 அப்படியே நம்ம போட்டுடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதை பண்ணணும் அப்படின்னா டிவிஷனுக்கு அப்புறமா நம்ம பண்ணக்கூடியது மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்பொழுது இந்த 8 அப்படியே இருக்கும், அண்டு 6 வந்து அப்படியே இருக்கும், மைனஸ் அப்படியே இருக்குது. 3 × 3 வந்து 9 மட்டும் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்தது எது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம்தான் எஸ் சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிஷன் தான் பண்ண போகிறோம். 8 + 16 வந்து எவ்வளவு, 14 கிடைக்கும். 14 - 9 14 - 9 9 கழிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் 4 5 இஸ் த ஆன்சர். ஸோ இதெல்லாமே வந்து பாட்மாஸ் ரூல், BODMAS இந்த ரூல்ஸ் படி தான் வந்து நம்ம எல்லா சம்ஸுமே போட்டுட்ருக்கோம். பி அப்படிங்கிறது ப்ராக்கெட், அடுத்தது ஓ வந்து ஆஃப், டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன். ஸோ இதில் ப்ராக்கெட்டும் ஆஃபும் இல்லாதனால டிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணி கடைசியாக சப்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். பி இஸ் ஈக்குவல் டு 6, ஜே இஸ் ஈக்குவல் டு 4, எல் இஸ் ஈக்குவல் டு 8, எம் இஸ் ஈக்குவல் டு 24 எனில் எம் இன்டு எல் டிவைடட் பை பி ப்ளஸ் ஜே ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எம் கொடுத்துருக்காங்க, எம்முக்கு பதிலாக நமக்கு எம்முடைய நம்பர் வந்து என்ன அப்படின்னா 24 இல்லையா. ஸோ எம்முடைய நம்பர் வந்து 24, இங்கே எம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அப்படியே வேணால் நம்ம எழுதிக்கலாம், எம் இன்டு எல் டிவைடட் பை பி ப்ளஸ் ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்முடைய நம்பர் என்ன அப்படின்னா 24 பெருக்கள் எல்லுடைய நம்பர் என்ன அப்படின்னா எல் வந்து 8. ஸோ 8 டிவைடட் பை பியோட நம்பர் என்ன அப்படின்னா பி வந்து 6 கொடுத்துருக்காங்க. இப்போ டிவைடட் பை 6 ப்ளஸ் ஜேயோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 4. ஸோ ஜே வந்து 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட் பண்ணணும், ப்ராக்கெட் இல்லாதனால ஆஃபு, ஆஃபு இல்லாதனால டிவிஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் இப்போ டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 24 அப்படியே இருக்குது, இன்டூ அப்படியே இருக்குது, 8 இஸ் டிவைடட் பை 6. 8 வந்து நம்ம எப்படி 6 டிவைட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறோம், எப்படி டிவைட் பண்ண முடியும். அப்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம், 8/6+4 அப்படின்னு எழுதிட்டு இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம். இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பெருக்கல். ஸோ 1 6 is 6, 4 6 are 24, 6 24 இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 4 8 4 இருக்குது. ஸோ இப்போ 4 8 பெருக்கணும் அப்படின்னா 48, இது வந்து 8, இங்கே இருக்கிற நம்பர் 8, 48 32 +4, 32 4 நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர், 36 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 2, 36 இஸ் த ஆன்சர். ஓகே, 36 இஸ் த ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு சம் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து 4th சம் பாருங்கள். பி என்பது +ஐயும் க்யூ என்பது -ஐயும் ஆர் என்பது மல்டிப்ளிகேஷனையும் எஸ் என்பது டிவிஷனையும் குறித்தால் 16R 12P 49S 7Q 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 16 இந்த நம்பர் அப்படியே எழுதுறோம். 16R அப்படிங்கிறது வந்து பெருக்கல், அடுத்த நம்பர் 12 பக்கத்தில் என்ன இருக்குது, இங்கே பி இருக்கு இல்லையா. ஸோ பிங்கிறது எதை குறிக்குது, ப்ளஸ்ஸு. பிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 49. அப்போ +49. அதுக்கப்புறம் எஸ் இருக்கு இல்லையா, எஸ் வந்து எதை குறிக்குது, டிவிஷன். டிவிஷனுக்கு எஸ்ஸுக்கு பக்கத்தில் 7 இருக்குது. க்யூ வந்து எதை குறிக்குது, சப்ட்ராக்ஷன், -9. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எதை பண்ணணும் அப்படின்னா டிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 16 அப்படியே இருக்குது, 12 அப்படியே இருக்குது, 49 7 வந்து டிவைட் பண்ணுறோம். 7 7 சார் 49, 49 7 வகுத்தா 7 கிடைக்கும். அடுத்தது -9 அப்படியே இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ 16 12 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 192 கிடைக்கும். அடுத்தது +7 -9 அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணிடுறோன்னா ப்ளஸ் தான் ஆட் பண்ணணும். இப்போ ப்ளஸ் ஆட் பண்ணும்போது 192 7 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது 199 கிடைக்கும், அதிலிருந்து -9. ஸோ கழித்தோம் அப்படின்னா 199 -9 கழிச்சிட்டோன்னா 119 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, 190 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போது இதுதான் பாட்மாஸ் ரூல். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சம்ஸுமே பார்த்துட்ருக்கோம், அதாவது ப்ராக்கெட், ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 5th ப்ராப்ளம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.